சினிமா மீதான ஜிஎஸ்டி மற்றும் கேலிக்க வரியை எதிர்த்து திரையரங்க நிர்வாகிகள் திரையரங்கில் தொடர்ந்து 3 நாளாக மூடி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் திரையரங்க நிர்வாக தலைவரான அபிராமி ராமநாதன் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார். இதில் அவர் ஜிஎஸ்டி வரி கொண்டு வர அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கேளிக்கை வரி போடுவாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. தயாரிப்பாளர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவங்களும் இல்லை, எங்களால் யாரும் நஷ்டப்பட்டதும் இல்லை, நஷ்டப்படவும் விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாளில் எங்களுக்கு 20 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு.